இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இப்போ நம்ம நட்சத்திரங்கள் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிற வரிசையில் சதய நட்சத்திரத்தை பற்றி இன்னைக்கு அடியனுக்கு தெரிஞ்ச முறையில் சொல்கிறேன் நண்பர்களே. இந்த சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள நட்சத்திர விருஷம்னு சொல்லப்படுற மரம் என்னென்னா கடம்ப மரம். இது வந்து சித்த மகாபுருஷர்களால் யோகிகள்னால் சொல்லப்பட்டது. ஒருவேளை உங்கள் வீட்டில் சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒருவேளை பிறந்திருந்தால் ஒரு வயசுலேருந்து மூணு வயதிற்குள் வந்து இதை நீங்கள் மரத்தை நட்டுறதும், இந்த மரத்தை நட்டுறது மூலமாக அது வளர வளர அதை மெயின்டைன் பண்ணணும். அதை மெயின்டைன் பண்ண பண்ணவே உங்கள் வீட்டில் நட்டணும்னா நட்டலாம், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு கோயிலில் நட்டி அதுக்குள்ளே பராமரிப்பு கொடுத்து நீங்கள் பார்க்கும்பொழுது அது வளர வளர அந்த நட்சத்திரத்தினால் ஏற்படக்கூடிய நெகட்டிவிட்டி இல்லாமல் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய கிடைக்குதுங்கிறது உண்மையே. அப்போது இதே மாதிரி இந்த சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இதோட அதிதேவத்தை யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வருணன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இவருக்கு வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான், குறிப்பாக பெருமாளோட வழிபாடு. ஒருவேளை நீங்கள் சிவனை வழிபடக்கூடிய சதய நட்சத்திரத்துக்காரர்களாக இருந்தாலும், ஹரியும் ஹரனும் ஒன்று தான், பட் இருந்தாலும் சிவனை ரொம்ப விரும்பி வழிபடுறவங்களாக இருந்தாலும் உறுதியாக நீங்கள் பெருமாளோட வழிபாடும், அதே மாதிரி குறிப்பாக ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட வழிபாடு. எதுக்காக நான் இந்த ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட வழிபாடு நான் சில நட்சத்திரங்களுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, பிரம்மாண்ட வெற்றிகள் அவர்களோட வாழ்க்கையில். அஸ்வத்தம்னு சொன்னாலே அரச மரம், ஆலமரம் எப்படின்னா ஒன்று ஒன்றா விழுந்து விழுந்து கீழே விழுந்து விழுந்து வரும். அரச மரம் என்பது ஒரு தலையிலேருந்து இன்னொரு தலை வந்து வந்து படர்ந்து படர்ந்து வரும், அதனால் அது பேர் அரச மரம். அப்போ அந்த அரச மரத்தடியில் இருக்கும் நாராயணரை இவர்கள் வழிபட வழிபட என்ன நடக்கும் அப்படின்னா இவங்களோட வாழ்க்கையில் பிரகாசமான வாழ்க்கை கிடைக்கும். ஒருவேளை அந்த ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட திருவுருவப்படம் உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமி அப்போ திருவுருவப்படம் வேணும்னு கேட்குற பட்சத்தில் நம்ம அதை வந்து வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புவோம். சில பேர் அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் போட்டு, சரி கொரியரில் எனக்கு ஒரு பத்து படம் அனுப்பிச்சிருங்கன்னு சில நட்சத்திரக்காரங்க சொன்னீங்க, நான் அப்படிலாம் பண்ணுறதில்லைங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்பும்பொழுது அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிறத நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அது கொஞ்சம் மினக்கிடுங்க. மினக்கிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் மாட்டிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிங்கனாலும் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதில் கொடுத்துருக்கிற மூல மந்திரத்தை அதை மனசுக்குள்ளேயே ஜபம் செஞ்சுக்கோங்க. அதில் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்க மூல மந்திரமான ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்ட தாதாரம் சர்வ மங்கள காரகம், இந்த மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் ஜபம் செஞ்சுட்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சரி, இப்போ இந்த இது உங்களை பொறுத்த வரைக்கும் சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானோட தன்மையும் அதே மாதிரி சனி ஈஸ்வர பகவானோட தன்மையும் உண்டு. இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இது சுப நட்சத்திரம்னு சொல்லப்படுது. இந்த சுப நட்சத்திரத்தில் வந்து நல்ல சுப காரியங்கள், எந்த ஒரு சுப காரியங்களும் இந்த இதில் செய்யலாம். வீடு கட்டக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களுக்கு எல்லா ஒரு சுப விஷயத்துக்கும் இந்த நட்சத்திரத்தில் பண்ணலாம். இதை பொறுத்த வரைக்கும் முழுசாக கும்பராசியில் வரக்கூடிய தன்மைகளும் இந்த இதுக்கு உண்டு. ரொம்ப பெரிய அறிவாளிகளாக இருக்கக்கூடிய தன்மைகளும், மூளைக்கு நல்ல வேலை கொடுக்கக்கூடிய தன்மைகளும், அதே போல் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் பிடிவாதங்கள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய தன்மையும், சில நேரத்தில் அவங்க பிடிவாதம் பிடிச்சிட்டாங்கன்னா யார் பேசுகிறதையும் கேட்காத தன்மையும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து அதை மாற்றிக்கும் பொழுது அடுத்தவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்டு பண்ணும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இது வந்து பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு வயதில் வந்து ஒரு வயது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 23 வயதிலிருந்து இந்த 33 வயதிற்குள்ள நிறைய மாற்றங்கள், அதே மாதிரி கூடா நட்புனால் ஏமாந்து போகக்கூடிய அமைப்புகளும், நல்ல கல்யாண வாழ்க்கை அமைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு தான் நல்ல வாழ்க்கை அமையுதுங்க. அப்படிங்கும் பொழுது சில பேருக்கு, ஏன்னா இவங்களோட சஞ்சித கர்மா எடுத்தீங்க அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ரிசர்ச் ரீதியாக நம்ம சொல்கிறோம், அதில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சித கர்மாங்கிறது போன ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கணக்குகள் வருங்க. அப்போ அந்த சஞ்சித கர்மாவில் இருக்கிற கணக்கில் தான் அந்த நட்சத்திரம்லாம் பிறக்கிறாங்கன்றது தான் உண்மை. அப்போது அந்த சஞ்சித கர்மா மேக்ஸிமம் 60-70% நம்ம சொல்கிறது இது நடக்குங்க. அந்த சஞ்சித கர்மாவில் வந்து பார்த்திங்கன்னா முன் ஜென்மத்தில் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதாவது ஒரு காம சிந்தனை ஜாஸ்தி இருக்கக்கூடிய தன்மையும், அதே மாதிரி இதனால் நிறைய பேரோட வாழ்க்கையில் விளையாடக்கூடிய தன்மையும், அதனால் சில சாபங்கள் வாங்கினதாகவும் இதில் சொல்லப்படுதுங்க. அப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதோட தாக்கங்கள் இந்த சஞ்சித கர்மாவில் உள்ள விஷயங்கள்னால, இந்த பிராரப்த கர்மாவில் இந்த மாதிரி சிந்தனைகள் அவங்களுக்கு ஜாஸ்தி நிறைய பேருக்கு வர்றதாகவும், அதனால் சில ஏமாற்றங்கள் கிடச்சிறதாகவும், இதுக்காகவே சில பேர் இவங்களை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த ஜாதகங்களுக்கு, அதாவது இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் போய் மாட்டிப்பாங்க, ஏமாந்து போய் மாட்டிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இதில் கவனத்தோடு இருந்துக்கிறது நன்மையை கொடுக்கும்.
லக்னாதிபதி நல்லா இருக்கிற பட்சத்தில், இந்த ஜாதகப்படி லக்னாதிபதி நல்லா இருக்கும் பட்சத்தில் இதோட பலன்கள், அந்த கெடு பலன்கள் குறையுதுங்கிறதும் உண்மையே. இதோட சேர்த்து இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவத்துறையிலையும் அதே மாதிரி டெக்னாலஜி சம்மந்தமான விஷயங்கள்லையும் மிகப்பெரிய, அதாவது என்ன சொல்கிறது, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய தன்மைகள், அதே மாதிரி மிகப்பெரிய முதலாளிகள், மிகப்பெரிய முதலாளிகள்னால் டெக்னாலஜி சம்மந்தமான விஷயம், அதே மாதிரி ஃபார்மா சம்மந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மிகப்பெரிய கோளூச்சி இருக்காங்கன்றதும் உண்மையே. அதே மாதிரி இந்த சதய நட்சத்திரத்துக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு சில விஷயங்களை நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் நம்புறதுக்கு வந்து ரொம்ப கம்மி. அதாவது எல்லாத்துலேயுமே ஒரு கால்குலேட்டிவாக இருக்கக்கூடிய தன்மையும், அதே மாதிரி ஆனால் அவங்க நம்புனாங்க அப்படின்னு சொன்னால், அவருக்கு மனசில் நம்ம இடம் பிடிச்சிட்டோம்னு சொன்னால், அவங்களுக்காக என்ன வேணால் அவங்க செய்யக்கூடிய தன்மைகளும் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய அசர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சதய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீட்டான ட்ரெஸ்ஸிங் பண்ணக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி நல்ல ஒரு யோகமான அமைப்புகள்லாம் கிடைக்குமா, டெஃபினட்டாக கிடைக்கும். இதில் அந்த திருமண வாழ்க்கைங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கும். இந்த 33 வயது வரைக்கும் பார்த்திங்கனாலே சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சில தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். 33 வயதிற்கு அப்புறமா வரக்கூடிய காலங்களில் வந்து நல்ல மாற்றங்கள் சதய நட்சத்திரத்துக்கு வந்து கிடச்சின்னு இருக்குங்கிறது உண்மைதான். அப்போ இந்த சதய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இது இல்லாமல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்பந்தமான விஷயங்கள், தலைவலி சம்பந்தமான விஷயங்கள், சுகர் பிபி சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கக்கூடிய தன்மையும், அதே மாதிரி உங்களுக்கு ஆங்ஸைட்டி வரக்கூடிய தன்மைகளும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, ஏன்னா இதில் முக்கால்வாசி பேர் இந்த டெக்னாலஜி ரிலேட்டடாகவும் மருத்துவம் சம்மந்தமான விஷயங்களில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆங்ஸைட்டி நிறைய வரக்கூடியதுக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி வரக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால இவங்க இதோடு சேர்த்து இந்த வழிபாடோடு சேர்த்து திருச்செந்தூர் முருகனோட வழிபாடை பிடிச்சிட்டே இருக்கும் பொழுது இந்த தேவையில்லாத நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளும் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி அதே மாதிரி முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, சஞ்சித கர்மாவில் சில பிரச்சனைகள் இருக்குது இவங்களுக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து துர்காதேவியை இவங்கள் வழிபட குறிப்பாக ராகுகால நேரத்தில் கடைசி அரை மணி நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமிர்த கடிகைன்னு பேர். இந்த அமிர்த கடிகை இது 3/4 மணி நேரம் சில இதில் சொல்லப்படுது, 40 நிமிஷம் அரை மணி நேரம் சொல்லப்படுது. நீங்கள் கடைசி அரை மணி நேரத்தில் துர்காதேவியை மனசார நினைக்க முன்னாடி நீங்கள் நினச்சிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து விநாயகப் பெருமானை நினச்சிக்கிறது, அப்புறம் வந்து எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வத்தை வணங்கிக்கிறது, அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பெருமாளை வணங்கிக்கிறது, ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியை வணங்கிக்கிறது, அதே மாதிரி ஜாதகப்படி உள்ள இஷ்ட தேவதாவை வணங்கிக்கிறது, அதுக்கப்புறம் துர்காதேவியை வணங்கிக்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இதே மாதிரி நிறைய நட்சத்திரம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா இந்த நட்சத்திரங்களை பார்த்தும் நீங்கள் பயனடையலாம். இதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கங்கள் வந்து பானலிங்கம் நம்ம கொடுத்துன்னு தான் வந்துட்டுருக்கோம், புக் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் வைஸில் கொடுத்துட்டுருக்கோம், தேவைப்படுறவங்க சொன்னிங்கன்னா திருச்சி சென்னையில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். அதே போல் நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் வியாழன் வரக்கூடிய செவ்வாய் புதன் வியாழன் அங்கே தான் இருப்போம். தேவைப்படுறவங்க அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நேராக வந்தும் பார்க்கலாம், தேவைப்படுறவங்க சிவலிங்கம் வந்தும் வாங்கிக்கலாம், பஞ்சாங்க கேலண்டரும் தேவைப்படுறவங்க சொன்னிங்கன்னா வந்து வாங்கிக்கலாம். நண்பர்களே, நாளை மற்றும் ஒரு நட்சத்திரத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.